வண்டி அண்ணா, வெளியில காத்து நல்லா சில்லுன்னு அடிக்குதுண்ணா. இப்ப வெளியில எல்லாரும் சேர்ந்து ஏதாவது விளையாண்டா சூப்பரா இருக்கும்ல. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே உட்கார சொல்லிட்டு இருக்கீங்கண்ணா. டே சிண்டோ, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடலாம். சரி சொல்லுங்க, யாரு ஃபர்ஸ்ட் அவுட்டா இருக்க போறீங்க சொல்லுங்க பாக்கலாம். பண்டி, எனக்கு வந்து ஒளிஞ்சு விளையாட்டுல அவுட்டா இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் 1 to 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கிறேன், நீங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. பட் கவுண்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கண்டிப்பா கேட்க கூடாது. நீ 10 என்றக்குள்ளேயே நாங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்குவோம். எங்க ஒளியலா? ஐயோ, நான்சி அக்கா வீட்டுல எங்க ஒளியறதுன்னே தெரியலையே. நான் ஒரு சூப்பரான இடத்துல போய் ஒளிய போறேன், யாரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராதீங்க. டேய் பண்டி நில்லுடா, நான் கண்டிப்பா உன்னை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். நீ எங்கடா போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? ஓ மை காட், இப்போ எல்லாரும் போய் ஒளிஞ்சிட்டாங்க, நான் எங்க ஒளியறதுன்னு தெரியலையே. 97 98 99 100 गाइस, நான் 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டேன், நான் இப்போ உங்ககிட்ட வரலாமா? நாங்க வரலாம்னு சொன்னா அந்த வாய்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பாக்குறியா? நாங்க யாரும் பேச மாட்டோம். சிண்டு, நீயாவது ரெடியா இருக்கியான்னு சொல்லு. டேய் சிண்டு பேசிடாதடா. லில்லி அக்கா, நான் எப்பவோ ரெடி. நானும் சோட்டுவும் ஒன்னாதான் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். வாங்க வாங்க. மை காட், இந்த கிரேசி சிண்டு பக்கத்துல ஒளிஞ்சது ரொம்ப பெரிய தப்பா போச்சே. இவன் கத்தியே மாட்டி விட்டுருவான் போல தெரியுது. சிண்டு அண்ணா, நீங்க கத்துனீங்கன்னா அந்த வாய்ஸ் வச்சு லில்லியக்கா கண்டுபிடிச்சிருவாங்க. அமைதியா இருங்க. தேங்க்யூ சோ மச் சிண்டு, நான் கேட்ட க்வெஸ்சனுக்கு நீ மட்டும்தான் ஆன்சர் பண்ணிருக்க. சோ உன்னை தவிர மத்தவங்க எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்க போறேன். நான்சி பண்டி, எங்க இருக்கீங்க? கம் ஆன் கைஸ், யாராவது ஏதாவது. ஓ மை காட், மேல தண்ணி விழுகிற மாதிரி இருக்கு. அப்படின்னா மழை பெய்யுதா? கைஸ் இங்க பாருங்க, என் மேல தண்ணி விழுகுது, மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு மேல கேம கண்டினியூ பண்ண கூடாது. சோ ஒளிஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாரும் வெளியில வந்துடுங்க. இப்படி சொன்னா நாங்க வந்துருவோமா? நீ எப்படி கூப்பிட்டாலும் நாங்க வர மாட்டோம். ஏ பண்டி நான்சி, மழை பயங்கரமா பெய்யற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு வெளியில இன்னத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து டிவியை பாருங்க. அட கடவுளே சிண்டு, என்னடா இது, குரங்கு மாதிரி வீட்டு மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்க. தயவு செஞ்சு கீழே இறங்குடா, எங்கேயாவது கீழே விழுந்துடாத, மழை பெய்யுதுடா. அதெல்லாம் நான் கீழே விழுக மாட்டேன் ஆண்டி. ஐயோ அம்மா, வழுக்குது வழுக்குது அம்மா. சொல்ல சொல்ல கேட்காம ஏன்டா இப்படி கீழே விழுந்துகிட்டு இருக்கீங்க? அட பாவி பண்டி, அடி எங்கேயாவது பட்டுருச்சா? எந்திரிச்சு உள்ள போங்க, எல்லாம் இந்த நான்சிய சொல்லணும். நான்சி நான்சி, பசங்களே வந்துட்டாங்க, இன்னொன்னு எங்கடி போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்க? இப்ப வெளியில வரப்போறியா இல்லையா? ஐயோ, இப்பதான் நாங்க ஜாலியா விளையாடலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள இந்த மழை வந்து கெடுத்துருச்சு. மை காட், எப்பவாதுதான் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்றோம், அதுக்குள்ள இந்த மழை பெஞ்சிருச்சே. பண்டி, அந்த நியூஸ் ஆன் பண்ணு பண்டி. நியூஸ்ல ஏதாவது ஸ்கூல் லீவ பத்தி சொல்றாங்களான்னு பாக்கலாம். ஏ நான்சி, அங்க பாரு, நியூஸ் சேனல் தான். ஏதோ மாவட்டங்களுக்கு லீவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கையில பிளாஷ் நியூஸ் போகுது பாரு. அண்ணா அண்ணா, கோயம்புத்தூருக்கு லீவ் விடுறாங்களா? நல்லா கவனமா பாருங்கண்ணா. கடவுளே, கோயம்புத்தூருக்கு லீவ் விட்டுறணும், லீவ் விட்டுறணும். சற்றுமுன் கிடைத்த செய்தி, பயங்கர மழை காரணமாக சென்னை, மதுரை, திருச்சி, சேலம் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரி விடுமுறை. என்னது, கோயம்புத்தூருக்கு லீவ் விட்டுட்டாங்களா? ஸ்கூல் வச்சாலே உங்களை எல்லாம் கையில பிடிக்க முடியாது, இதுல லீவு வேற விட்டுட்டாங்களா? போச்சு போ, உங்களை எல்லாம் ஒன்னும் கையிலயே பிடிக்க முடியாது இதுக்கு மேல. ஹய்யா, ஜாலி ஜாலி ஜாலி, செம ஜாலி, ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டாங்க, செம ஜாலி. ஏண்டா சிண்டு, ஸ்கூல் வச்சா மட்டும் நீ அப்படியே போய் படிக்கவா போற? நீ எதுக்குடா இப்படி ஆடிட்டு இருக்க? சும்மா இருங்கக்கா, உங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு புதுசா வந்திருக்கிற மிஸ் இருக்காங்களே, பயங்கர டார்ச்சர்க்கா, அதனாலதான் நான் லீவ் விட்டா சந்தோஷப்படுறேன். நான்சி, அதான் எல்லாத்துக்கும் லீவ் விட்டாங்கல்ல, ஜாலியா எங்கயாவது வெளியில போய் சுத்திட்டு வரலாமா? அச்சோ அம்மா, இங்க பாருங்க, கூரையில ஓட்டை இருக்குன்னு நான் சொன்னேன்ல, இங்க பாருங்கம்மா, கூரை வழியா நம்ம வீட்டுக்குள்ள சொட்டு சொட்டா தண்ணி வந்துட்டு இருக்கு. இதுக்குதான் நான் சொன்னேன், அப்பவே ரெடி பண்ணலான்னு. அட கடவுளே, உங்க அப்பாட்ட சொன்னா உங்க அப்பா எங்க கேக்குறாரு? இங்க வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் வெய் நான்சி, கரெக்டா தண்ணி விழுகிற இடத்துல வெய், வீடு ஃபுல்லா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஈரமாக போகுது. அம்மா, எனக்கு என்னமோ நியூஸ்ல சொன்னதை பார்த்தா மழை ஜாஸ்தியா பெய்யும் தோணுது. போச்சு போங்க, இந்த பெய்யற மழையில நம்ம வீடு என்னாக போகுதுன்னே தெரியல. இல்ல நான்சி, மழை லைட்டா கம்மி ஆகுற மாதிரி இருக்கு. ஐயோ, மழை ஜாஸ்தி ஆகுது நான்சி, வீட்டுக்குள்ள தண்ணி ஜாஸ்தியா வருது பாரு, நிறைய இடத்துல ஒழுகுது. சிண்டு தள்ளி நின்னுடா. அச்சச்சோ அக்கா, இங்க பாருங்க, இருங்க இருங்க, நான் போய் ஒரு பக்கெட் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். என்னது இது, பைப்ல இருந்து தண்ணி வர மாட்டேங்குது, மேல கூரையில இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த பக்கெட்டை வைக்கிறேன், நிறைஞ்ச உடனே கொண்டு போய் வெளியில செடிகளை கூத்திட்டு வந்துடலாம். பாவம், செடி எல்லாம் தண்ணி இல்லாம வாடிட்டு இருக்கு. என்ன சிண்டு, நீ பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா இல்ல இடையில தான் இந்த மாதிரி ஆயிட்டியா? என்னக்கா, வெளியில தண்ணி எல்லாம் இல்லாம செடி காஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னது தப்பா? இங்க பாருங்க, இன்னொரு பாத்திரத்தை வைக்கிறேன், இந்த மூணு பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு போய் வெளியில தென்னை மரத்து கூத்திட்டு வர போறேன். அம்மா போச்சுமா, வீட்டுக்குள்ள தண்ணி ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு, கூரையில அங்கங்க ஓட்ட விழுகுதுன்னு நினைக்கிறேன். ஆண்டி,
வெளியில நின்றுட்டு இருந்தா மழை எங்க மேல பெய்யும் எங்க எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப பாருங்க வீட்டுக்குள்ளயும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓ மை காட், லைட் எதுக்காக இப்படி ஃப்ளிக்கர் ஆகுது? மை காட், பவர் கட் வேற நடந்துருச்சு. எங்க வீட்ல யூபிஎஸ் இருக்கும் தெரியுமா? எனக்கு பவர் கட்ல இருந்து பழக்கமே இல்ல. பேசாம வீட்டுக்கே போயிடலாமா பண்டி? ரோஸ், மழை ரொம்ப ஜாஸ்தியா பெய்யுதுப்பா. இப்ப யாரும் வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க. ரோடு எல்லாம் பயங்கர தண்ணியா இருக்கு, ரொம்ப ஆபத்து. மழை கொஞ்சம் நிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான்சி, ஆமா நான்சி, மழை கொஞ்சம் நிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா தரையெல்லாம் ரொம்ப ஈரமாயிடுச்சு பாரு. இருபண்டி, அதான் நிலத்தை ஃபுல்லா தொடச்சு விடுறதுக்காக மாப் எடுத்துட்டு வரேன். இதை வச்சு நல்லா தொடச்சு விட்டோம்னு வச்சுக்கோ, ஈரம் காஞ்சிரும். உன்னால எப்படி தொடக்க முடியும்? நீ எங்கிட்ட கூட, நான் நல்லா தொடச்சு விட்டுருவேன். ஃபாஸ்டா தொடச்சாதான் சரியா இருக்கும். கரண்ட் வேற இல்லாதனால தர அவ்வளவு சீக்கிரம் காயவும் காயாது. நடந்து போறப்ப யாராவது வலிக்கு விட்டு கீழே விழுந்தாங்கன்னா அவ்வளவுதான். ரோஸ், லில்லி, நீங்க பேசாம சேரை விட்டு கீழே இறங்காம சேர்லயே உட்காந்துட்டு இருங்கப்பா. நான்சி அக்கா, நீங்க போன வருஷம் தானே இந்த வீடு கட்டினீங்க? என்னக்கா இது, இந்த வருஷமே இந்த வீட்டுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. போங்கக்கா, நீங்க கட்டும் போதே சரியா கட்டலன்னு நினைக்கிறேன். அப்பாடா, நல்ல வேலை நியூஸ்ல சொன்ன மாதிரி பயங்கரமா பெய்யல. ஓரளவுக்கு எல்லா இடத்துலயும் தொடச்சாச்சு, மழையும் கரெக்டா விட்டுருச்சு. இனி கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா போதும், நம்ம எல்லாரும் வெளியிலயே போய் விளையாடலாம். என்னது மழை இருக்க இருக்க பயங்கர ஜாஸ்தி ஆகுது நான்சி. எனக்கு என்னமோ இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுன்னு தோணுது நான்சி. நினைச்சுக்கிட்டு இருக்க ஏ நான்சி, இதுக்கு மேல கொடை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு ஒரு டவலு பெட்ஷீட்னு எடுத்துக்கிடுமா? அட்லீஸ்ட் அதையாவது போத்திட்டு இருந்தா கொஞ்சம் நனையறது கம்மியா இருக்கும். லில்லி, இந்த டவலை போத்திக்கோப்பா, இது நல்லா திக்கா தான் இருக்கும். இதை போத்திக்கிட்டா நீ நனைய மாட்டேன். டே சிண்டு, தயவு செஞ்சு போத்திக்கோடா. நீ இவ்வளவு மழையில நினைஞ்சினா உனக்கு பயங்கரமா ஜலதோஷம் பிடிச்சுக்கோ. அட போங்கக்கா, நீங்க, நான் ஆல்ரெடி பயங்கரமா நினைஞ்சிட்டேன். இதுக்கு மேல நனையறதுக்கு ஒன்னும் இல்ல. சரி கொடுங்க, நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க, உங்களுக்காக போத்திக்கிறேன். இது சரிபட்டு வராதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் வெளியில போய் ஒன்னு எடுத்துட்டு வர்றேன். அதை வச்சா நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தப்பிக்க முடியும். ஏய் வாங்க வாங்க, இது என்னன்னு பாத்தீங்களா? ஏய் என்ன பண்டி, இது எதுக்கு பண்டி இப்ப வெளியில போய் எடுத்துட்டு வந்திருக்க? இங்க பாருங்க, இந்த இலைய பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. இது மழை பெஞ்சால கிளியாது. ஏ ரோஸ் வா, ஒவ்வொருத்தரா வந்து அடியில நின்னுக்கோங்க. வாங்க, பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. சொல்லு பாப்பா, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீயும் வா, எல்லாத்துக்கும் இடம் இருக்கு. அண்ணா, அது கடையில் நின்னா கண்டிப்பா மழை பெய்யாதா? சரி, நானும் வந்து நின்னுக்கிறேன்னா. ஏ நான்சி, லில்லி, உங்களுக்கு எல்லாம் தனியா சொல்லணுமா? ஏன் இப்படி மழையில நினைஞ்சிட்டே நின்றுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, நான் உங்க அம்மாவுக்கு போன் பண்ணிட்டேன். லில்லி, அவங்க வர்ற வரைக்கும் நீ கடையில வந்து நின்னுக்கோவா. நான்சி சொன்னா கேளு, அடியில வந்து நில்லுவா. பயங்கரமா குளிருது, எனக்கு நடுங்குற மாதிரி இருக்கு. எங்க மாம் வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு டைம் இருக்குன்னு தெரியுமா பண்டி? எனக்கு இங்க இருக்கவே ரொம்ப பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு மழையில இது வரைக்கும் நான் நினைச்சதே இல்ல. டே சிண்டோ, நீ வேணும்னே மழையில நினைஞ்சு ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்க, ஒழுங்கா வந்துரு. ஆனா இல்லனா, ரெயின் ரெயின் கோவே கம் அகைன் அனதர் டேன்னு பாட்டு பாடினா ரெயின் போகுது இல்லனா, அந்த மாதிரி நான் மனசுக்குள்ளேயே பாடிட்டு இருக்கேன். ஆனா போகவே மாட்டேங்குது. நான் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டி ஆண்டி, நீங்களும் வாங்க ஆண்டி. நீங்க மட்டும் ஏன் ஆண்டி தனியா நின்றுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க எப்படி மழை கொட்டிட்டு இருக்குன்னு. இங்க வந்து உட்காருங்க, வாங்க. நான் நினைஞ்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்டி. நீ அவங்கள எல்லாம் ஓரளவுக்கு நினையாம பார்த்துக்கோ. ஏற்கனவே உங்களுக்கு இடம் இல்லை, இதில் நான் வேற எங்கே வந்து உட்காருது? நீ அவங்கள பத்திரமா பார்த்துக்கோ. பண்டி, எனக்கு மின்னல் அடிக்கிறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் பண்டி, ஏதாவது ஒன்று பண்ணி இந்த மின்னல் வீட்டுக்குள்ளே வராமல் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது ரோஸ், மேலே கூரையெல்லாம் உடஞ்சிருக்கு.
அதனால அந்த மின்னல் வெளிச்சம் வீட்டுக்குள்ள வரதா செய்யும். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல உங்க அம்மா அப்பா வந்துருவாங்க. பண்டி என்ன பண்டி இது? மழை பயங்கரமா பெய்யுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பண்டி. போன் பண்ணா யாருக்கும் போன் கூட போக மாட்டேங்குது. நான் போன் பண்ண நேரத்துக்கு இந்நேரத்துக்கு ரோஸ் அம்மா அப்பாவும் லில்லி அம்மா அப்பாவும் வந்திருக்கணும். ஏன் வரலன்னு தெரியலையே. ஒருவேளை அவங்களும் எங்கேயாவது மலையில மாட்டிக்கிட்டாங்களா? இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. பண்டி பேசாம வீட்டை விட்டு வெளியில போய் எங்கயாவது ஹைட்டான பில்டிங்ல இருந்துக்கலாமா? இல்ல நான்சி, இவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப வீட்டை விட்டு வெளியில போறது அவ்வளவு சேஃப்டியா இருக்காது.